ராஸ் ஓகேவா? இந்த ரொனால்டோ அண்ட் மெஸ்ஸி இவங்க ரெண்டு பேர் வந்து எப்படி வந்து இந்த வேர்ல்டு பிளேயர் ஆஃப் தி இயர், பெஸ்ட் பிளேயர் இந்த வேர்ல்டு அப்படின்ற விஷயத்துக்குள்ளே இவனுங்க ரெண்டு பேர் மட்டுமே வந்து 10 வருஷமாக சண்டை போட்டுருக்க மாதிரி இந்த கேமிங் உலகத்தில் வந்து பெஸ் ஃபீஃபா இவங்க ரெண்டு பேர் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. இதில் எது என்னோடய ஃபேவரட் அண்ட் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா எது நீங்கள் வாங்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோட கடைசி வரைக்கும் பார்க்க மறந்துடாதீங்க. நான் அருமையான ஒரு குவிஸ் கேள்வி உங்களுக்கோசம் காத்துட்ருக்கேன். அண்ட் போன வீடியோவில் ஒரு குவிஸ் கேள்வி கேட்டிருந்தேன், அதுக்கு யார் கரெக்டாக ஃபஸ்ட் பதில் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். இவருக்கு ஒரு பெரிய ஷவுட் அவுட் அண்ட் நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம பேச போகிறோம் ஃபீஃபா அண்ட் பெஸ் பற்றி. பெஸ்டோட ஃபுல் ஃபார்ம் வந்து ப்ரோ எவல்யூஷன் சாக்கர். ஓகே, இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கேம் எவ்வளோ புதுசு, கேம் எவ்வளோ அட்வான்ஸ்டு, அதெல்லாம் இருக்கட்டும், வேலை என்னன்னு சொல்லு, அதுதான் ஃபஸ்ட்டு நம்மளுங்க கேட்குற கேள்வி. ஸோ வந்து ப்ரைஸ், அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ப்ரோ எவல்யூஷன் சாக்கர் வந்து நீங்கள் இப்போ அமேசானில் வாங்கினீங்க அப்படின்னா 2199 விற்கிறது. அதே நீங்கள் ஃபீஃபா வாங்குறீங்க அப்படின்னா 2499. ஸோ நீங்கள் அமேசான் வழியாக ஆன்லைனில் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெஸ்ட் சீப்பர். அதே ஃப்ளிப் சைடில் நீங்கள் ப்ளே ஸ்டேஷன் வச்சுருக்கீங்க வீட்டில் அப்படின்னா உங்களோட ப்ளே ஸ்டேஷனோட ஸ்டோர் வழியாக இப்போது ஃபீஃபா வந்து 80% ஆஃப் கொடுக்குறாங்க. ஸோ விலை வந்து ஃபீஃபா 20 ஃபுல் வெர்ஷன் இன்க்ளூடிங் வோல்டா ஃபுட்பால் அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்பால் எல்லாமே சேர்த்தே வந்து 699 or 799 அந்த ரேஞ்சில் 700 ருபீஸ்லேயே உங்களுக்கு ஃபுல் ஃபீஃபா 20 உங்களால் வாங்கிட முடியும். பட் அப்படியே இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா பெஸுக்கு வந்து இவ்வளோ பெரிய டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்கல. 1999 நீங்கள் ஆன்லைனில் ப்ளே ஸ்டேஷன் ஸ்டோர் வழியாக வாங்கலாம். ஸோ இந்த விதத்தில் ஃபீஃபா கண்டிப்பாக சீப்பர். இப்போ வந்து செகண்ட் பாயிண்ட் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராஃபிக்ஸ். இந்த கிராஃபிக்ஸை வந்து நம்ம மூணு விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து பிளேயரோட கிராஃபிக்ஸ், ரெண்டாவது வந்து அந்த ஆடியன்ஸோட கிராஃபிக்ஸ், மூணாவது வந்து அந்த பிச்சோட கிராஃபிக்ஸ். பேசிக்கலி அந்த ஒரு ஸ்டேடியம் இருக்குது அப்படின்னா லைட் அடிக்குது அப்படின்னா அந்த ஷேடோ விழுறது அந்த மாதிரி விஷயங்களோட கிராஃபிக். பிளேயரோட கிராஃபிக்ஸை பொறுத்தவரையில் பெஸ்ஸில் வந்து பயங்கர அட்வான்ஸ்டாக இருக்குது, மோர் தேன் ஃபீஃபா. ஃபீஃபாவில் வந்து அதிக கிளிச்சஸ் இருக்குது, அவங்களோட மூமெண்ட்ஸ்லாம் அன்நேச்சுரலாக இருக்குது. அவங்க கண் சிமிட்டுறதா இருக்கட்டும், கை கொடுத்து அந்த பிளேயர்ஸை வெல்கம் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபீஃபாவில் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. அதே இந்த சைட் பார்த்திங்கன்னா பெஸ்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கிராஃபிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெஸ்ஸில் உங்களால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து நல்ல அப்டேட்டடாக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரொனால்டோ வச்சு நீங்கள் விளையாடுறீங்க அப்படின்னா அவரோட லேட்டஸ்ட் இந்த ஹேர் பன்னோட ஹேர் ஸ்டைல் வந்து அப்டேட் ஆகிருக்கும். அதே வந்து ஃபீஃபாவில் அப்டேட் ஆகாமலே இருக்குது. அடுத்து அப்படியே ஆடியன்ஸோட கிராஃபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபீஃபா 20 வேற லெவலில் இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து அந்த அட்மாஸ்ஃபியர் ஆஃப் த ஸ்டேடியமையும் கேப்சர் பண்ணுறாங்க. அவங்கவுங்க அப்பப்போ செல்ஃபி எடுக்கிறது வீடியோஸ், எல்லாரும் வந்து கோல் அடிச்சிட்டாங்க அப்படின்னா கோல் செலிப்ரேட் பண்ணுறப்ப அந்த ஸ்டேடியமே அதிர்ற மாதிரி ஒரு எஃபெக்ட்ஸ் கொடுக்கறது. இந்த மாதிரி ஃபீஃபாவில் உங்களுக்கு ஆடியன்ஸோட கிராஃபிக்ஸ் வந்து உண்மையிலேயே வேற லெவல். அதே வந்து பெஸ்ட்ல வந்து ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, பட் ஃபீஃபா அளவுக்கு கண்டிப்பாக ஆடியன்ஸோட கிராஃபிக்ஸ் கிடையவே கிடையாது. மூணாவது கிராஃபிக்கலாக பார்க்க வேண்டியது வந்து இந்த கிராஸ் அண்ட் வந்து அந்த பால், அந்த பாலோட அந்த மூமெண்ட்டு, அப்புறம் அந்த பிளேயரோட மூமெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஷேடோஸ் எல்லாமே அந்த கிரவுண்டில் விழற விஷயங்கள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட்ல வந்து நல்லாவே இருக்குது. ஒரு பால் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பால் ஸ்பின்னை போகிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமாக கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிக் அடிக்கிறப்ப அந்த கிராஸ் எல்லாம் வந்து பறக்கிற விஷயங்கள்லாம் கூட வந்து பெஸ்ட்ல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபீஃபாலையுமே இருக்குது, பட் இந்த அளவுக்கு நேச்சுரலாக கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கேம் பிளே. இந்த கேம் பிளே அப்படின்றது வந்து பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட் இது. இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கம்பைன் ஆகுது இந்த கேம் பிளே உள்ள. ஒரு நேச்சுரலிசம் அப்படின்னு பேசுகிறப்ப கண்டிப்பாக பெஸ் வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க. ரெண்டாவது விஷயம் நான் பார்த்தது வந்து இந்த கேம் பிளே விஷயத்தில் ஸ்பீடு. அந்த ஸ்பீடு வந்து ஒரு பிளேயரோட ஸ்பீடு வந்து ரொம்ப அன்நேச்சுரலாக இருக்குது. பாலோட பாசிங்லாம் வந்து ரொம்ப அன்நேச்சுரலாக, ரொம்ப சூப்பர் ஹியூமனாக இருக்குது ஃபீஃபாவில். அதே பெஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. அதனால நிறைய பிளேயர்ஸ்க்கு வந்து பெஸ் தான் கண்டிப்பாக பிடிக்கும். ஃபீஃபா வந்து ரொம்ப அன்நேச்சுரலாக இருக்குது. It's more for the people who just want to score. அடுத்த பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து வெரைட்டி. வெரைட்டி அப்படின்னா எவ்வளோ விதமாக அந்த ஃபுட்பால் கேமை நீங்கள் விளாட முடியும் அப்படின்றது தான் வெரைட்டி. அந்த வெரைட்டி கேட்டகரியில் வந்து ஃபீஃபா 20 ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா வோல்டா ஃபுட்பால் அப்படின்ற அந்த ஸ்ட்ரீட் சாக்கர் கேம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபீஃபா 20 வாங்கினீங்க அப்படின்னா அந்த வோல்டா ஃபுட்பால் அதிலேயே இன்க்ளூடட். அது மட்டும் இல்லாமல் பிகம் அ லெஜெண்ட்ன்றது பெஸ்ஸில் கூப்பிடுவாங்க அந்த நேம். அதே வந்து கேரியர் மோட் வந்து ஃபீஃபாவில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த கேரியர் மோடுமே நீங்கள் விளையாடலாம். ஃபீஃபாக்கு இன்னொரு
அட்வான்டேஜ் இந்த வெரைட்டியில் இருக்கிறது என்ன அப்படின்னா, ஏகப்பட்ட டீம்ஸை வந்து அவங்க லைசன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட ஒரிஜினல் நேம்ஸ்லேயே அந்த டீமோட நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். அதே பெஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேன் ரெட், மேன் ப்ளூ, இப்படி தான் வந்து அவங்களால டிஸ்பிளே பண்ண முடியும். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பாயிண்ட் என்ன அப்படின்னா பிளேயர் செலிப்ரேஷன் அண்ட் கோல்ஸ், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விதத்தில் வந்து பெஸ்ட் வந்து பயங்கர அட்வான்ஸ்டாக இருக்காங்க ஃபீஃபாவோட. ஏன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி முதலே சொன்ன மாதிரி ஃபீஃபாவில் ஏகப்பட்ட கிளிச்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிளேயர் வந்து இன்ட்ரடக்ஷன் ஆகும்போது அவன் கை கொடுக்கும்போது அந்த இடத்துலையே கிளிச் ஆகுது, அந்த நேச்சுரல் ஃப்ளோ ஆஃப் மூமெண்ட் வந்து பாடியில் இல்லை. அதே வந்து பெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர நேச்சுரல் மூமெண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதே மூமெண்ட் வந்து செலிப்ரேஷன் பண்ணுறப்ப அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதே ஃபீஃபாவில் பயங்கர கிளிச்சியாக இருக்குது அண்ட் ரொம்ப அன்நேச்சுரல் ரியலிசம் வேணும் அந்த கேமில். நான் விளையாடுறப்ப நான் ஃபுட்பால் ஆடுற மாதிரி ஒரு ஃபீல் வேணும் அப்படின்னும் போது ஃபீஃபா அது எனக்கு கண்டிப்பாக தரவே தராது. இன் கம்மிங் இயர்ஸ் கூட அது நடக்கவே நடக்காது. அது வந்து நான் ரொம்ப தொடர்ந்து நான் ட்ரை பண்ணி வெக்ஸே ஆகிடுச்சு. அதே பெஸ் எனக்கு இந்த விஷயத்தை எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்ருக்கு. அதே சமயத்தில் நீங்கள் ஒரு பிளேயராக இருக்கலாம், எனக்கு கேஷுவலாக ஆடணும், எனக்கு வந்து டக் டக்குனு கோல் அடிக்கணும் அண்ட் வந்து நான் வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான் விளாட்றேன் அப்படின்னு நினச்சி விளாட்றவங்களுக்கு ஃபீஃபா வந்து கண்டிப்பாக சூப்பரான ஒரு ஆப்ஷன். உங்களுக்கு இது ரெண்டுலேருந்து எது ஃபேவரட் அப்படின்றது உங்களோட வியூஸை கமெண்ட்டில் போடுங்க. இப்போ டைம் வந்துருச்சு குவிஸ் கேள்விக்கு. குவிஸ் கேள்வி என்ன அப்படின்னா, இபெஸ் 2020, அதாவது பெஸ் ப்ரோ எவல்யூஷன் சாக்கர் 2020 அந்த மெயின் கவர் இருக்கு இல்லையா, அந்த கவரில் 4 பிளேயர் இருப்பாங்க. அந்த 4 பிளேயரோட பேர் என்னன்றதை கமெண்ட்டில் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். யார் கரெக்டாக ஃபஸ்ட்டு பதில் சொல்கிறீங்களோ உங்களுக்கு அடுத்த வீடியோட ஸ்டார்ட்டில் ஷோட் அவுட் கிடைக்கும். மீண்டும் இன்னொரு அருமையான வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன் நாளை. அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பதிப்பு.